ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். ரோஜா சீரியலுடைய ப்ரோமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு ரோஜா சீரியல் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு என்ன மாதிரி ஃபீல் பண்ற எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம ரோஜா சீரியல்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பூஜையில பரிகாரத்தை நம்ம ரோஜா முடிச்சிட்டாங்க, ரெண்டாவதையும் வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க. என்னடா இது, ரெண்டு இதுலையும் தப்பிச்சிட்டாலே அப்படின்ட்டு அனு குரூப்ஸ் ஒரு மீட்டிங்கை போட்டு எப்படியாவது அவளை மூணாவதுல கொண்டே ஆகணும், அதுக்காக சரியான திட்டம் தீட்டு, இப்போ நீ சரியில்லை நான் எக்ஸ்ட்ரா ஆளை இறக்குறேன் அப்படின்ட்டு அனு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ரவடிகளையும் இறக்கி அந்த பூஜையை வேற ஒரு கோயிலில் பிளான் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கும் நம்மளுடைய செண்பகம் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா செண்பகம் கோயில் கோயிலாக தான் போயிட்டுருக்காங்க. இவங்க வந்துட்டு டிஃப்ரெண்டான பரிகாரம் உள்ள ஒரு இடமா செலக்ட் பண்ணி அதை சாதகமாக வச்சு நம்ம ரோஜாவை கொள்றதுக்கு பார்க்குறாங்க. அடுத்ததும் அதே மாதிரியான ஒரு இடத்த செட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ரோஜாவை கொள்றதுக்கான சரியான திட்டம் தீட்டுவாங்க. ரோஜா வாக்கில அடிச்சு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு. அந்த இடத்துலயும் நம்ம செண்பகம் தான் போயிட்டு ரோஜா மயக்கமான நிலையிலோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்கள தூக்கி காப்பாற்ற போறாங்க அப்படின்றத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா ரோஜாவும் செண்பகமும் பார்த்துப்பாங்களா அப்படின்றாங்க. பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரோஜா ஃபேமிலி, அதாவது அர்ஜுன் ஃபேமிலியும் செண்பகமும் பார்ப்பாங்களா அப்படின்னா அதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் குறைவு தான். அப்படிங்கும் போது செண்பகத்துக்கு ஒரு சின்ன ஒரு மைண்ட் தாட் வந்துருச்சு, ரோஜா வந்துட்டு அவங்களோட பொண்ணுதான் அப்படின்ட்டு. ரோஜா மட்டும் கண்ணை கட்டாம இருந்திருந்தா செண்பகம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது அந்த நினைவுகள் எல்லாம் வந்திருக்கும். இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல வந்து அதே ஃபீல் இங்கேயே வந்துச்சு அப்படின்ட்டு செண்பகம் உன்னை இங்கே பார்த்துருக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியும் ரோஜாவுக்கும் அந்த ஃபீல் வந்திருக்கு. கண்டிப்பா திரும்ப திரும்ப ரெண்டு பேரும் மீட் பண்ண போறாங்க. அப்படி மீட் பண்ணும் போது எல்லா உண்மைகளும் வெளிவர போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இல்லைன்னா ரோஜா கண்ணை திறந்து பார்த்துருந்தா கூட எல்லாமே இதே இடத்துல முடிஞ்சிருக்கும். பட் சீரியல் அவ்வளோ ஈஸியாக வச்சிட மாட்டாங்க. நம்ம வெயிட் பண்ணி ரொம்ப செம்மையாக சீரியலை பார்த்து ரசிக்க போகிறோம். ஆனால் வெகு விரைவில் இந்த உண்மைகள் தெரிய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.